சாப்பிடும் சோத்திரம் இந்த காலையில் வேடிக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் பாடல் வேலையை ஆசீர்வதித்து ஆண்டவரே பிரசங்க பாகத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. சோத்திரம் பிள்ளைகளோடு கூட பேசுகிறி ஆண்டவரே. சோத்திரம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீயோ கடன் வாங்காது இருப்பாய்னு சொல்லியிருக்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய பிரச்சனைகள்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. யேசப்பா கேட்குற செய்தியின்படி பிள்ளைகள் நடந்து அத்தியாசித்து அதை தியானித்து ஆண்டவரே சோத்திரம் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சு துதிக்கணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. இந்த அருமையான வேலையில் சிறிது நேரம் ஒரு வசனத்தை தியானித்து நம்ம கடந்து செல்வோம். லூக்கா எழுத சுவிசேஷம் 11 எழுத்தவர்கள் சத்தமாக வாசிக்கணும். லூக்கா 11:20-21 வாசிக்க. லூக்கா 11:20-21 எல்லாரும் எடுத்துக்கொள்ள இந்த வசனத்தை படிக்க. 21-22 11:21-22 ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து ரெண்டு காரியம் சொல்லப்படுது. ஆயுதம் தரித்த பலவான், ரெண்டாவது வந்து அவனிலும் அதிக பலவான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பலவானும் அதிக பலவானும் தன்னுடைய பொருளை பத்திரமாக காத்துக்கிறாங்க. தன்னுடைய பொருள் என்ன பண்ணணும், தனக்குள்ளேயே இருக்க வேண்டும், தன்னை விட்டு விலைக்கு போகக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறது பிசாசு என்ன பண்ணால் அவன் பலவான், இயேசு வந்து அதிக பலவான். இந்த உலகத்தில் இருக்கிறது பிசாசு மனுஷனை பாவம் செய்ய வச்சு என்ன பண்ணான்னா அரண்மனைனா நம்முடைய சரீரத்தை குடிக்குது, நம்ம குடும்பத்தை குடிக்குது, நம்ம எல்லைகளை குடிக்குது, இதெல்லாம் வந்து அவனுக்குள்ளேயே வச்சுருக்க பிரயாசப்படுறான். பாருங்கள் பிசாசு எவ்வளோ மோசம் கொடூரமானவன். பாவத்து சம்பளம் மரணத்தை கொடுத்து அதை விட்டு விலகி கிறிஸ்துவின் பக்கம் போகாதபடிக்கு பத்திரமாக வாழ்நாளெல்லாம் காத்துக்கிறானா. இங்கே போடப்படுகிறது ஆயுதம் தரித்தப்படுவான் தன் அரண்மனையை காக்கிற போது. ஏன் மனுஷன் பிசாசை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வர்றானோ அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாள் ஊரில் இருந்து காவல் பிசாசு, எங்கள் ஊர் காவல் பிசாசு, ஊருக்கே காவல் காக்குறான், பட்டணத்தை காவல் காக்குறான், உங்கள் குடும்பத்தை காவல் காக்குறான், நம்ம கூட இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான் பிசாசு. ஏன் காத்துக்கிறான்னா அவன் பாவத்திலேயே வாழ வச்சு பாவத்திலேயே ஜீவிக்க வச்சு பாவத்திலே வந்து சித்தி பாதாளின்னு கொண்டு போகிறதுக்காக அவனுடைய வேலை நடக்குது. அப்போது ஆயுதம் தெரிந்த போடுவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரமாக இருக்கும். பத்திரமாக இருக்கா அவர் எங்கேயும் போக மாட்டார். தண்ணி அடித்தா தான் வாழ்நாளெல்லாம் தண்ணி அடிச்சுட்டே இருக்கும். பத்திரமாக இருப்பார். அதிலே சிகரெட் பிச்சார்னாக்கா ஏசி தரம் பண்ணார்னாக்கா பகை கசிப்பு வைராக்கியம் கோபம் இதெல்லாம் தர அதிலே தான் இருப்பார். பத்திரமாக இருப்பார் அதிலே. ஏன்னா அந்த பலவான் காத்துக்கிட்டே இருக்கான் பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில். அவனுடைய அவன் இவன் பிசாசோடு பிசாசு அவனோடு இருக்கேன் பா நேற்று வேண்டாம் பட்சம் பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாகிருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பத்திரமாக காத்துக்கிட்டான பாருங்க. ஏன் உலகம் இந்தியா ரசிக்கப்படல, தேசம் ரசிக்க, உலகத்தில் ஏன் கிறிஸ்துவ தேவடைய ராஜா அதிகமாக தீவிரப்படுறதுனாக்கா இந்த காரியம் நடக்கிறது. பலவானாகிய சத்துரு கிராமங்களில் பட்டணங்களை தேசங்களை தனிப்பட்ட மனுஷனை குடும்பங்களை வாலிபர்களை இளையவர்களை முதியவர்களை அப்படியே அரண்மனையை காக்கிறது போல அப்படியே காத்துக்கிட்டே இருக்கிறான். இல்லையா பாருங்க, கேட்கும்போது திகிலாக இருக்குது நமக்கு. இந்த உலகத்தில் வந்து பிசாசு, இந்த உலகத்தையே அவன் அதிபதி, பட்டணங்களை தேசங்களை காக்கிறதுனால தான் பாருங்க அவன் திருடவும் கொள்ள வாழ்க்கை வரான்னு வேறென்று கூறுவான். இப்படிப்பட்ட உலகத்தில் இப்படி தான் நம்ம இருக்கிறோம். அப்போது அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாக. 21 வருஷம் பாருங்க, அவனுடைய அது அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாக. யார் அந்த பலவான்? அதிக பலவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அவனிலும் அதிக பலவான் வந்து என்ன பண்ணோம்னா அவனை மேற்கொள்வானாக. அவனை மேற்கொண்டாதான் அவன் தேவடைய பிசாசு ராஜ்யத்தை விட்டு தேவடைய ராஜ்யத்துக்குள்ள வரான். அதை தான் இயேசு மத்திய மார்க்குக்காக அவளை வந்து எங்கும் சுற்றி திருந்தார். எங்கே பார்த்தாலும் பிசாசு வல்லவில் அகப்பட்டுருக்கிறாங்க, காலாகாலங்களாக பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் வியாதியில் வறுமையில் தரித்திர லீகோட் பிசாசு துப்பத்தி வியாதி
இவெல்லாம் பாருங்க பிசாசு எல்லையிலே இருக்க வருஷம் கிடைக்கல. நம்மளையும் சேர்த்தான், எவ்வளோ ஏதோ ஒரு 38 வருஷம் வியாதி அவனையும் பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளோட குடும்பம் எப்படி, நம்மளோட தாய் தகுப்புமார் எப்படி இருக்காங்க, நம்ம சமுதாயத்தில் எப்படி இருக்காங்க. அப்போது அவனையும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான் ஆகி யாராக பிசாசை மேற்கொள்வதற்கு நம்மளால் முடியாது. நம்ம ஆதாமுக்குள்ளே பிறந்து ஆதாமுக்குள்ளே இந்த பிசாசுக்குள்ளே பிசாசை ஜெயிக்கணும். இயேசுவின் மூலமாக தான் பிசாசானோட ஜெயிக்க முடியாது. அதுதான் இயேசுவே என் உள்ளத்தில் வாரம், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் சாணம் பெற்று அபிஷேகம் பெற்று அவருடைய ஜீவ சர்வஜீவ ரத்தத்தை நான் பூசிக்கிறேன். அந்த இயேசுவின் சரீரத்தை இயேசு ரத்தத்தை நான் தேவனுக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தும் போது தான் அந்த பிசாசானோடய நம்ம மேற்கொள்கிறோம். அவனையும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானா யார, பிசாசு. பிசாசுல என்னது, பாவத்தை சாபத்தை மரணத்தை தரித்திரத்தை அவமான வெக்கடி பாதாள ராஜ்யம் எல்லாத்தையுமே மேற்கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது. அப்போ அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுதவர்களுக்கு பறிப்பு கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். யாரு, பிசாசானுடைய கொள்ளை பொருளை என்ன பண்ணலாம், நம்ம கொள்ளையிடலாம். ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களை, சமாதானம், சந்தோஷம், பிசாசுடைய எல்லா ராஜ்யம் பாவிகளுடைய ஆசி நீதிமார்க்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பாவிகளுடைய ஆசி யாருக்கு, நீதிமார்க்கென்று. எஸ்ஆர் ராஜாக்கு என்ன பண்ணா, ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்ஆர் ராஜாக்கு ஈடுபட்டது. ஆமான் யாரா, ரூத்திரத்தை நாடுகளுக்கு சக்கரவர்த்திக்கு ஜனாதிபதி. எவ்வளோ சொத்து இருந்துருக்கு பாருங்க. இந்த எஸ்ஆர் ராஜாக்கு விருந்திலே திராட்சரசத்தை பரிமாறி அந்த ஆமானை மேற்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். அவள் தேவனோடு நடந்தவள், கிறிஸ்துவோடு பழைய ஏற்பாட்டில் ஆட்டு நடந்து நீதிமானாக்கப்பட்டவள். அப்புறம் கோஷையை பார்க்குறோம், பார்வோடு 430 இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாள், ஜீவனை கசப்பாக்கி அடிமை சிறைப்படுத்தி வச்சுக்கிறான். ஒரு மோசே வந்தான், அவன் தேவனோடு உடன்படிக்கை செய்து முடிச்சு தரிசனமாகி வந்து என்ன பண்ண, ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அடித்து நிலை காலில் பூசி அந்த இஸ்ரவேல் எகிப்து சிறை வந்து விடுதலாக்கி அந்த பார்வோனை மேற்கொண்டு அவன் சமுத்திராய்க்கு பாதாந்தம் சமுத்திராய்க்கு போனாங்க. அந்த எகிப்தியிலேயே கொள்ளையிட்டாங்க. அப்படியெல்லாம் போட பழைய ஏற்பாட்டை போடப்பட்டது. அப்போது அவனிலும் அதிக பலவான். இந்த கோலியாத் யார், அவன் பெலிசியன், ஆதாம் மூலமாக பிறந்து வந்தவன், நன்மை தீ அறியத்தக்கவன், திருசா இசவேலை கிடையாது. தாவீது வந்து இசவேலை ஆட்டுக்குட்டியில் வந்து நீதிமானாக்கப்பட்டவன். தாவீது சின்ன பையன்தான், உள்ள பெரிய அதிக பலவானாகி கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கோலியாத்து ஆள் பெரிய ஆள் தான், ராட்சத மாதிரி இருக்கிறான். அவனுக்குள்ள குட்டி பிசாசு இருக்குது. தாவீது சின்ன பையனாக தான், உள்ள பெரிய இயேசு இருக்கு, தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆள் சின்னவனாக இருக்கலாம், உள்ள இயேசு இருந்தால், அந்த இயேசுவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருந்தால் எவ்வளோ பெரிய பிசாசையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். பிசாசு எல்லையிலிருந்து விடுதலை ஆகலாம், வியாதியை மேற்கொள்ளலாம், சாபத்தை மேற்கொள்ளலாம், எல்லாத்தையுமே மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால் என் தலையத்தே இதுதான், நான் இப்படி தான் வாழணும் கிடையாது. அப்படி வாழணும்னா என்ன பண்ணீங்கன்னாக்கா, அவனுடைய அரண்மனைக்குள்ளேயே இது மாதிரி வாயுதம் தெரிந்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது அவனுடைய பொருள் பத்திரமாக இருக்கும், சேஃபாக இருப்பார். நன்மை தீமை கண்டலிச்சம் ஜீவனத்தின் பெருமை அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் பழ இதிலே தான் வாழ்நாளெலாம் கழிச்சிட்டு இருப்பார். பிரச்சனையாக தான் இப்போ வாழ்நாளெல்லாம் இந்த மனுஷனால் ஒரே பிரச்சனை. இந்த பிள்ளை பெற்றனால் இந்த பிள்ளையால் ஒரே பெரிய தாயினை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவானேன். பெற்றோருக்கு பிரச்சனை, இங்கே படிக்கிறத்துல பிரச்சனை, இருக்கிறத்துல பிரச்சனை. இந்த பிள்ளை அதாவுக்குள்ள பிறந்திருக்குது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, கிறிஸ்துவை தேவன் தர உலகம் வெளிப்படுத்த மாட்டேங்குது. எதுக்குத்தாலும் பிரச்சனை, ஆதாவுக்குள்ளே இருக்கிறது. அவன் கடைசியாக இயேசு பேர் கடைசியாக கிறிஸ்துக்குள்ளே வரும்போது அந்த கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்தும் போது எவ்வளோ பெரிய பிசாசு நீங்கள் மேற்கொள்ளலாம், எவ்வளோ பெரிய சாபத்தையும் மேற்கொள்ளலாம், தரித்திரத்தையும் மேற்கொள்ளலாம். அப்போது அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுதவர்களையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அப்போது இயேசு மத்திய மாற்றுவான், இயேசு பெரியவர், இந்த உலகத்தில் இருக்க உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் எங்கும் சுற்றி திரிகிறார், எங்கே போனாலும் பிசாசு பிசாசினால் பாதி பிசாசு வல்லவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். திரளான உணவர்கள், செவிடர்கள், திரளான வியாதிஸ்தர்கள், லேயோர் பிசாசு பிடித்தவர்கள், பெரும்பாடு உள்ள சிறி சிறைப்பட்டவர்கள், எங்கே பார்த்தாலும் ஆதாவுக்குள்ள பிறந்த ஜனதான். அன்னைக்கோ இன்றைக்கோ என்றைக்கும் அதே ஜனதான். நன்மை தீ மரியாதை கடி குஷிகளால் ஷாகவே சாவை எல்லாம் பிசாசு தன்னை அரண்மனை பழகில் பத்திரமாக வச்சுக்கிறான் ஜனங்களை. இவர் ஓடி ஓடி என்ன பண்ணார், எங்கும் சுற்றி நல்லமை பெற்ற நாடுகளுக்கு. ஆமா, இயேசு தன்னுடைய ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை அவன் பேர சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் கொடுக்கும்போது தான் அவனுக்குள்ள பிசாசு ஜீவித்து அந்த ராஜ்யத்திலிருந்து விடுதலை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வருகிறார். அதனால நான் கூட பயந்துடக்கூடாது, வாழ்க்கையே அவ்வளோதான், என் தலையத்தே எவ்வளோதான், வறுமை தான், தரித்திரம் தான், அவமானம் தான், வெக்கம் தான், வியாதி தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அப்படி முடிவு பண்ணும்போது என்ன பண்ணுறேன், பிசாசு அருணுக்குள்ளே வாழ்ந்துறீங்க. முடிவு நித்திய போதாள வேறு பாவத்தின் சம்பளம் பாருங்க. ஆதாமுக்குள் பிறந்தவன் மறிக்கிறான், கிறிஸ்துக்குள்ள ஜீவன்
ஆதாமிஷந்தே மன கிறிஸ்து ஜீவன சமாதானம் கிறிஸ்துக்கள் நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு ரத்தத்தை நீங்கள் தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். வாழ்நாள் எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒவ்வொரு நாள் 21 வாரத்தை மாதம் வரிசு முழுக்கிற கிறிஸ்துக்குள் நிலைந்த ஒரு கொடியான இந்த திராட்சத்தில் நிலைத்திருக்கிறது போல ஒரு நீர் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கடிகளை கொடுப்பான். விசுவாசி ராஜ்யத்தில் வாழ்நாளெல்லாம் இருக்க மாட்டான். கிறிஸ்துவின் ராஜ்யம் தேவடைய ராஜ்யம் அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்த தேவநீதி உயிர்த்தில் இருக்குது. பரலோக ராஜ்யமே இருக்குது. பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் தாண்டி பாதாள ராஜ்யத்தை மேற்கொள்வீர்கள். இந்த பரலோக ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை தேவத்தால் உலகம்னா அவன் பாதா ஆதாமின் ராஜ்யம் நன்மை தீ மரியத்தகிற சாகவே சாவாய் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். அதை தான் தேவனுக்கு தனக்கு முழு உலகம் தாண்டி பாதா ராஜ்யிலே அவர் பத்திரமாக இருக்கிற அதிலே ஓடுறான் ஒழுகிறான். பணம் இருக்குது, காருக்கு வசதி, கோடி கோடியாக பணம் இருக்குது, பணம் இல்லை வசதி எப்படியோ இருக்கிறான். ஆனால் அதுலேயே இருக்கிறான் மாம்ச சிந்தைக்குள்ளே பத்திரமா இருக்கிறார். இயேசு சொன்னால் எழுத்து பேசுகிறார். இயேசு எனக்கு வானா இல்லையா பரிதாபம். ஆனால் அவனுக்கு அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானா எங்கள் இயேசு எல்லா பிசாசும் மேற்கொண்டார். லேகன் பிசாஸ் 2000 பிசாஸ் இருக்குது. பத்திரமா இருக்கிறான். எத்தனை வருஷம் அவன் பிசாசுக்குள்ளே இருந்தான்னு தெரியல. கல்லறையில் இருக்கிறான், பணங்கள் மத்தியில் இருக்கிறான். அவனால் விடுதலாகவே முடியல. மாம்சம் இயேசு இல்லாமல் விடுதலாக முடியாது. வானத்துக்கிட்டே பூமி மேலே இயேசு நாமெல்லாம் வேறொரு நாம் கட்டளை ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு ஒரு தனிப்புடன் இயேசு ஜீவ விருச்சத்துக்கடியாக இருக்கிறார். நானே வழி சத்திய ஜீவனமாக இருக்கிறார். அப்போ ஆதாமுக்குள் பிறந்த எல்லோரும் நன்மை தீ மரியத்தக்க ஆதாமுக்குள்ள எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமிட்டு போனாங்க. கிராமங்களில் பட்டணங்களில் தேசங்களில் தனிப்பட்ட குடும்பத்தில் சொந்த பந்தம் தாய் தாம்பம் எல்லாம் ஆதாமுக்குள்ள தான் பிறந்து பத்திரமாக ஷேப்பாக இருக்கிறாங்க. பாவச்சி சம்பளம் மரணத்தில் அதனால தான் கொள்ளை நோய் ஆபத்துகள் விபத்துகள் இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அழிவு நாசம் உண்டாகிட்டே இருக்குது. இதை தப்பிக்க ஒரே வழி இயேசு அல்லாமல் ஒன்றுமே கிடையாது. இயேசு அவனோட வாக்குத்தம் இயேசு அந்த மனுஷனை பார்க்குறாரு. லேகி ஒரு பிசாசு கிடைச்சானே 2000 பிசாசு பேர் லேகி ஒன்று எப்படி அவ்வளோ பிசாசு மேற்கொண்டார் இயேசு அப்படியே மலையை நோட்டி எழுப்பிச்சு அப்படியே கஷ்டப்பட்டாரா? பாவத்து சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான். அந்த தேவனுக்கு காட்டுறான், முழு உலகத்துக்கு காட்டுறான். பிசாசு அவனை பிடிச்சது பிடிச்சி தான் இன்னும் கொண்டாடி சேர்த்து அதே கலரில் வணக்கம் பண்ண போகிறான். நிர்மாணமாக இருக்கிறான், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான். இயேசு அவனை பார்த்தார். நல்லமே பெற்ற நாடுகளுக்கு யாருக்கு இயேசு சரீர இயேசு ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்தாலுமே பிசாசு ஜெயித்தா 2000 பிசாசு அவனுக்கு ஓடாது, பசுத்தாவை இறங்காது. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? தன்னையே கொடுக்குறார். அவர் பேர் இயேசு, அவர் பேர் ஜீவன், ஜீவ சர்வ ஜீவ ரத்தம். பாவத்துக்கான பரிகாரம் இயேசு சரி இயேசு ரத்தம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த சீதாவனம் நம்மளால் ஆதாவுக்குள்ளே பிறந்து பத்திரமாக இருக்கும். பல விதமான குறைவுகள், பல விதமான சாவுகள், அறிவில்லை, ஞானம் இல்லை, பல வித அசுத்தாவிகள், வேதைகள், துக்கங்கள், பாடுகள் இப்படியே காலத்தை கைக்கூடாது. இயேசு நான் ஏற்றுக்கொண்டேன், ஞானத்தால் பெற்று கிறிஸ்துக்கு நான் மறுபடியும் இயேசு சரி இயேசு இயேசு ஆமன வாக்குத்தத்தில் ஆதியாவில் வெளிப்படுத்தி விட்டீங்க. அந்த தேவன் தனக்கு முழு உலக வாழ்நாளாக வெளிப்படுத்த போகிறேன். விசுவாசியை நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12:11 படிங்க. வெளிப்படுத்த 12 அதிகாரம் 11 வசனம் சத்தமா படிங்க. எவனை விசுவாசியை ஜெயித்தார்கள். எதனால? ஆட்டுக்குட்டி ரத்தம். யார் அந்த இதோ உலகத்தை பார்த்து தேவாட்டுக்குட்டி அந்த இயேசு ரத்தம், அந்த ஜீவ ரத்தம், அந்த ஜீவ சரீரம். அது எப்படி தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தும் போது நீ பிசாசை ஜெயிக்கலாம், அது எழுதியா பார்வோடையும் ஜெயிக்கலாம், மாமானையும் ஜெயிக்கலாம், கோலியாத்தையும் ஜெயிக்கலாம். அவங்களாம் ஆதாமுக்குள்ளே வந்தாங்க. பால் பெரிய ஆள் தான், நல்ல பராக்கிரம, ஆனால் ஆதாமுக்குள்ளே இருக்கிறான். நீ கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்துவ பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கும் போது நீ எவ்வளோ பெரிய கோலியாத்தையும் ஜெயிக்கலாம், எவ்வளோ பெரிய அவமானையும் ஜெயிக்கலாம், எவ்வளோ பெரிய பார்வோடையும் ஜெயிக்கலாம். அவனுடைய கொள்ளை கொள்ளை நீங்கள் சுதந்திரிக்கலாம். ஜெயப்படலவா? அதனால் லூக்கா 11:20 ஆயுதம் தெரிந்த பலமான தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை பத்திரமாக இருக்காது. பாவத்தில், சாபத்தில், மரணத்தில், தரித்திர வியாதியில், கண்டிச்சமான ஜீவத்தின் பெருமை, அந்த நன்மை தீமை என்று ரெண்டு வட்டத்துக்குள்ளே இருந்தால் போதும். விசுவாசம் அட்ரஸ் கேட்டு வரும், வியாதிகள் சாபுகள் அட்ரஸ் கேட்டு வந்துட்டே இருக்கும். நாத்த சத்தில் என்ன போகிறோம்? துர்நாத்த அட்ரஸ் கேட்டு வந்தா இல்லையா? ஈ என்ன பண்ணுது? எங்கள் கறி தேவையான அந்த நாத்த சத்தில் வந்தது. அதே மாதிரி வாசம் பூ பூ வாசத்தை என்ன பண்ணுது? வண்டி என்ன பண்ணுது? தே அது அது தேடிட்டு வருது. அப்போ கிறிஸ்துவின் வாசனை உங்களுக்குள்ள இருந்தாக்கா பசுத்தாவியர் தேவதுள்ள ஆசீர்வாத ஐஸ்வரங்களை தேடிட்டு வரும். மாம்சத்தை இருந்தாக்கா அசுத்தாவிகளாக இருக்கும். வாழ்க்கைக்குள்ளா சரீரத்தில் வேணும், குடும்பத்தில் வேணும், எதிர்காலத்தில் பல விதமான பிசுவாச ராஜ்யங்களாக இருக்கும். ஆனால் உங்கள் கிறிஸ்துக்குள்ள தான் புது சக்தியாக இருக்கும். பழைகள் எல்லாம் உயர்ந்து போயினேன், எல்லாம் புதிதாகினேன். ஆனால் மாம்சீகமான காரியங்கள், உலக காரியங்கள் எல்லாம் வெறுத்து தள்ளி கிறிஸ்து அவருடைய அன்பு, அவருடைய சம்பாதி சிசு அவனோட வாக்குத்தம்
ஆவியின் கனிகள் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிப்பு விசுவாசம் தேவ மகிமை ஆசீர்வாத ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு இயேசு சாமன வாக்கு தத்துக்களை வாழ்நாளாக வெளிப்பட்டு போறேன். பிசாசை ஜெயிப்பேன், சாபத்தை ஜெயிப்பேன், மரணத்தை ஜெயிப்பேன், தரித்திரத்தை ஜெயிப்பேன், கிறிஸ்துவின் வாழ்க்கை கிறிஸ்துவின் எல்லைக்குள்ளே இருப்பேன். தாவீது வர வர விருத்தியாகிறான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாரமாகும் பலிபீடத்தில் பதினெட்டு ஆண்டுகள் தேவன் தன் கொடுத்து வெளிப்படுத்திட்டே இருக்கிறார்கள். அந்த ஆண்டு கொடுப்பதே ஆண்டவராக இயேசு பரிசுத்த தாவே இந்த அறிவான நாளில் எங்கள் தாவே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதிக பலவனாய் கிறிஸ்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்கும், மரணத்தை ஜெயிக்க வேண்டும். கடைசி ஜெபம் சோத்தலாப்பா சோத்தலாவுமே நன்றியோ பிடிக்கிறேன் சோத்தனைக்கு அந்த லூக்காவில் இருந்த ஆண்டு அந்த வசனத்தின் பாதி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே பலவானுடைய ஆண்டவரே சோத்திரம் கொள்ளை பொருளே ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் எடுப்பானே என்று சொன்னீங்களே ஆண்டவரே சோத்திரம் உண்மை நன்றியோ துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறீர். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள்லாம் பிரகாசமாக இருக்கும் ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரை படிக்கிற பாடங்கள்லாம் ஆண்டவரே எக்ஸாம்ஸில் பிள்ளைய ஆண்டவர் 60 மார்க்குக்கு வேலை மேலே வாங்கி பாஸ் ஆகணும். ஒருவர் ஞானத்தின் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஒருவரை கடிந்து கொள்ளாதவராக இயேசுவனிடத்தில் கேட்கப்படணும் என்று கேட்கணும்னு ஆண்டவரே சூத்திரம் ஆண்டவரே ஹாலலூயா சூத்திரம் 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 பிள்ளைகள் நல்லா படிக்கணுமே ஆண்டவரே சூத்திரம் நல்லா சாப்பிடணுமே நல்லா தூங்கணுமே ஆண்டவரே நல்லா ட்ரெஸ் பண்ணணுமே ஆண்டவரே சூத்திரம் சூத்திரம் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக வளரணுமே ஆண்டவரே நேரத்தை வீணடிக்காமல் ஆண்டவரே படிக்கணுமே நேர ஆக்கியபைடாக இருக்கணுமே ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பொல்லாங்கனே ஜெயித்தார்கள்னு சொன்னீங்களே வாலிபர் பொல்லாங்க ஜெயித்தான்னு சொன்னீங்களா ஆண்டவரே வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னு சொல்லியிருக்க ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்க ஆண்டவரே பரவசமாக இருக்க கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கே நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் மூலமாக பரிசுத்தாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவர் செய்யும் சகலவுகாரம் பண்ணுவாரு ஆமே அல்லேலூயா கத்திர உங்களை ஆசீர்வதிப்பா சீக்கிரமாக ரெடியாகுங்க